Hello everyone, I'm Madan Gowri and hello to all the 62.6 lakh subscribed MGs. என்ன மதனே பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் வந்துருச்சு, நீ வந்து இதை வச்சு மில்க் பண்ணிடுவேன் இன்னைக்கு ஒரு கண்டென்ட்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் டெய்லி வீடியோ போட்டோம்னா எது கிடைச்சாலும் மில்க் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மில்கிங் செஷன் தான். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக சோளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே, சோழர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? தஞ்சாவூர் ஞாபகத்துக்கு வரும், பெரிய கோவில் ஞாபகத்துக்கு வரும். இதை தாண்டி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் ராஜராஜ சோழன் ஞாபகத்துக்கு வருவார், அவரோட பையன் ராஜேந்திர சோழன். இன்னும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு ஞாபகம் வரலாம். பட் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ, எஸ்பெஷலி ஒரு எம்பையரை பற்றி நம்ம பேசுகிறப்போ, ராஜாக்கள் அங்கே வந்து இருக்கிறதுலே மினிமலான ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. அது கீழே இருக்கிற மக்கள் அவங்க வாழ்ந்த முறை தான் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு மக்களை வந்து அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்லப்படுற ஒரு சோழன் எம்பையர் எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி அலெக்சாண்டரை பற்றியும் அசோகாவை பற்றியும் வாசிக்கிறோமோ அந்த மாதிரி நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை யூரோப்பாக இருக்கட்டும், அவங்களோட ஹிஸ்ட்ரி புக்கில் அவங்க இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு கிங்கை பற்றி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ராஜராஜ சோழனை சொல்லிடலாம். அதே மாதிரி சோழன் எம்பையரை பற்றி கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பான ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். காரணம், அவங்க அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, அவ்வளோ பெரிய ஒரு இடத்த கட்டி அமைச்சிருக்காங்க. பல கண்ட்ரீஸ் இன்றைக்கி இந்தியன் டெரிட்டரின்னு நம்ம சொல்கிறது வந்து சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸை மட்டும்தான் சொல்கிறப்பட்டு, இதை தாண்டி நம்மளை தாண்டி ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்தோனேஷியா, கம்போடியா, தாய்லாந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சைனாவில் எம்பசி, ரோம் கூட வந்து ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான வாழ்க்கையை அந்த சோழர்கள் வந்து உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த கோவிலையும் சோழன்களையும் தாண்டி அந்த சோழர்கள் எப்படி வாழ்ந்திருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து பாசிட்டிவும் இருக்க போகுது, நெகட்டிவும் இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டை வந்து பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. கரெக்டாக அந்த மாதிரி அவங்க நூற்றுக்கணக்கான வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்க பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. எந்த ஒரு அரசாங்கமும் தப்பும் பண்ணும், சரியும் பண்ணும். அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு 15 இன்ட்ரெஸ்டிங்கான சோழன்ஸை பற்றின ஃபேக்ட்ஸை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு எது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ முதல் விஷயத்துலேருந்து வர ஆரம்பிக்கிறேன். சோழர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோன்னா நம்மளுக்கு இமீடியட்டாக ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு புலிக் கொடி ஞாபகத்துக்கு வரும். பிகாஸ் சோழர்களோட கொடியில் வந்து அந்த புலி பாஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். பட் ஆக்சுவலாக சோழர்கள்னு சொன்னால் அவங்களோட ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது அதிகமானு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் தான் இருக்குது. எப்படி ஒரு முதல்ல வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா அது அடிச்சுக்கிறதுக்கு வேறு காம்படிஷனே இல்லையோ, அந்தளவுக்கு சோழர்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து வாட்டரில் தான் இருந்துகிட்ருக்கு. அவங்க வந்து லேண்ட் வழியாக கான்க்வெஸ்ட் பண்ணதை விட வாட்டர் வழியாக போய் மற்ற கண்ட்ரீஸை கான்க்வெஸ்ட் பண்ணது தான் அதிகம்னு சொன்னால் அது மிகையாகாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களோட ஒரு போர்ட். ஸோ தண்ணி மூலியமாகவே இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்கன்னா எந்த போர்ட்டை மதனை யூஸ் பண்ணாங்க? ஏன்னா தஞ்சாவூரில் தான் இருந்தாங்கன்னு தெரியும், தஞ்சாவூர், திருச்சி இந்த ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களோட போர்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பூம்புகார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பூம்புகார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம் வந்து தஞ்சாவூர்கிட்ட இருக்குது. இந்த இடம் தான் வந்து சோழர்களோட மெயின் போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த பூம்புகாரை பற்றி தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மெட்ரோ சிட்டியை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? பயங்கர ஹைட்டாக இருந்துச்சு, கப்பல்லாம் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து டாக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து வழியெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, ட்ரேடர்ஸ் வந்து பல கண்ட்ரீஸ்லேருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சென்னை இன்றைக்கி சொல்லலாம். கரெக்டாக பெரிய பெரிய பில்டிங்ஸு, வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க, இதெல்லாமே நம்ம பூம்புகாருக்கு சோழர்கள் ஆண்டப்போ சொல்லலாம். அவ்வளவு ஒரு ஆர்கிடெக்சரலி ஒரு மார்வலஸான ஒரு சிட்டி, அதே நேரத்தில் பயங்கரமான இன்டர்நேஷனல் கனெக்ஷன்ஸ், பல கண்ட்ரீஸ்லேருந்து ட்ரேடர்ஸ் இங்கே வர்றதும், இங்கேருந்து பல பேர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பல இடங்களுக்கு கொண்டு போகிறதும் எல்லாத்தையுமே சோழர்கள் வந்து அந்த காலகட்டத்திலே உருவாக்கி வச்சிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ராஜராஜ சோழன் இந்த அளவுக்கு புகழ்றதுக்கு காரணம் அவர் கட்டின தஞ்சை பெரிய கோவில் மட்டும் கிடையாது, அதை தாண்டி அவர் ஒரு ஆர்மியை வந்து முத முதல்ல ஸ்டாண்டிங் ஆர்மியை நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் தேடி பார்த்த அளவுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியை உருவாக்குனது அவர் தான். ஸ்டாண்டிங் ஆர்மினா என்ன மதன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனல் ஆர்ம்டு பீப்புள் அவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, 300 அப்படிங்கிற ஒரு படத்தில் காமிப்பாங்க. எத்தனையோ பேர் வந்து ஆர்மியில் இருக்கிறவங்க பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஸ்திரியாக இருப்பார், போர்னு வர்றப்போ அவருக்கு ஒரு பேசிக்கான ட்ரைனிங்கை கொடுத்துட்டு போருக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒருத்தர் வந்து முடி வெட்டிட்டுருப்பார், அவரோட ப்ரொஃபஷன் அதாக தான் இருக்கும். போர்னு வர்றப்போ அவரும் வந்து ஒரு ஏபிளான ஒரு மேன் அப்படிங்கிறதுனால அவரையும் போரில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் உக்ரைனில் இப்போ தான் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, ரஷ்யா இன்வைட் ஆகிறப்போ உக்ரைன் என்ன சொன்னாங்க, யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாருவாங்க, எல்லாருக்கிட்டையும் துப்பாக்கி கொடுப்போம்னு சொன்னாங்க. இது வந்து ஜென்ரலாக எல்லா கண்ட்ரீஸும் அந்த காலகட்டத்தில் சிம்பிளாக ஃபாலோ பண்ணிருந்தாங்க. பிகாஸ் போருக்கு தேவையான ஆர்மி வந்து அவங்க கிட்ட கிடையாது. ஆனால் சோழர்களில் வந்து முத முதல்ல ஒரு ப்ராப்பரான ஆர்மி, அவங்களோட வேலையே என்னன்னு கேட்டிங்கனால் ஆர்மியில் இருக்கிறது தான். ஆக்சுவல் சோல்ஜர்ஸை வந்து பெய்டு சோல்ஜர்ஸை, போர் இருக்கோ இல்லையோ அவங்க பெய்டு சோல்ஜர்ஸாக இருந்துட்டு இருப்பாங்க. இந்தியன் ஆர்மி மாதிரி ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணி வச்சது
சோழர்கள் தான். அவங்களுக்கு பயங்கரமான சலுகைகள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு இந்த என்ன சொல்ல, இப்போ இந்தியன் ஆர்மினா வந்து அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து ஸ்பெஷல் கவனிப்பெல்லாம் இருக்கும், அது எல்லாமே ப்ராப்பராக பண்ணி ஒரு ஆர்மியை வந்து எப்போவுமே உருவாக்கி ரெடியாக வச்சுருந்தது சோழர்கள் தான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வருஷம் வருஷம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அது வேறு பிரச்சனை. அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சோழர்கள் பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஜென்ரலாக நம்ம சோழன் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோன்னா நம்ம வந்து என்ன யோசிப்போம், சோழன் டெரிட்டரினா நம்ம வந்து இந்த மலேசியா சிங்கப்பூர் தானே யோசிக்கிறோம். இன்னொரு ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள், சோழர்கள் ஆட்சி செஞ்ச இடத்த வந்து சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, கடலோரத்தில் இருக்கிறத. இதை வந்து போர்ட்டுகீஸ் இந்தியாவுக்கு வந்தப்போ கோரமண்டல் அப்படிங்கிற ஒரு பேராக மாற்றி கோரமண்டல் கோஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு வரைக்கும், இங்கே பெங்கால்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற இடத்த வந்து நம்ம கோரமண்டல் கோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த பேரோட ஆரிஜின் வந்து சோழ மண்டலம் தான் வந்து கோரமண்டல் கோஸ்ட். அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டாக நம்ம இருக்க முடியல, அவங்க ஒரு கண்ட்ரியாக எல்லாத்தையும் இந்த இந்தியாவுக்குள்ளேயே வந்து சப்கான்டினெண்ட்டில் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீராணம் ஏரி. வீராணம் ஏரிங்கிறது வந்து ஒரு லேக்குங்க, இதை வந்து சோழர்கள் வந்து அவங்க ஊர் மக்களுக்காக உருவாக்கின ஒரு லேக்கு, மேன்மேட் லேக். இந்த லேக்கோட லென்த் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஒரு லேக் என்ன மாதிரி தானே இருக்கும், ஒரு 500 மீட்டர் இருக்கும், 600 மீட்டர் இருக்கும்னு யோசிப்பீங்க கரெக்டாக. ஆனால் இந்த வீராணம் ஏரியோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11.2 கிலோமீட்டர்ஸ். இதோட விட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ். 11 கிலோமீட்டருக்கு ஒரு ஏரியா உருவாக்கியிருக்காங்க, 4 கிலோமீட்டருக்கு வந்து அது விட்த் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு ஏரியா அவங்க உருவாக்கி அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்த்துருக்காங்க. இத்தனை 1000 வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக, ஆல்மோஸ்ட் இதை கிரியேட் பண்ணி 1000 வருஷம் கழித்து இப்போ சென்னையில் தண்ணி இல்லைங்கிறதுக்காக வீராணம் ஏரியில் இருக்கிற தண்ணியை தான் நம்ம வந்து இன்றைக்கி அல்ட்ரா மாடர்னான சென்னையில் வந்து மெட்ரோவில் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு விதை போட்டது யார், அவங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா அண்ட் த சோலா கனெக்ஷன். சைனாவோட லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா, தமிழ் இந்த சவுத் இந்தியாவிலேருந்து சிலியன் அப்படின்னு சொல்லப்படுற மன்னர்களோட எம்பசி இங்கே வந்திருந்தாங்க. இங்கே வந்து பயங்கரமான எம்பசி செட் பண்ணிவிட்டு ட்ரேடெல்லாம் நிறைய நடத்திட்டு இருந்தாங்க. இது ஒரு பயங்கர ப்ராஃபிட்டபுளான வெஞ்சராக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சைனாவோட ரெக்கார்ட்ஸில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இங்கே சிலியன்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கே யாரும் சிலியன் கிடையாது, சோழர்கள் தான் இருந்திருக்கு, சோழன் தான் இருந்திருக்காங்க. ஸோ சோழர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு பல நாடுகளுக்கு போயிருந்தாலும், ஸ்ரீலங்காலாம் அவங்க ஆட்சியே செஞ்சுருக்காங்க, பட் இங்கெல்லாம் இப்படிலாம் வந்து அவங்க கிளம்பி போய் பிடிச்சி பல மன்னர்கள் இருந்திருக்காங்க. அதில் சில பேர் வந்து மற்ற மதங்கள் அடக்கியிருக்காங்க, சில பேர் மற்ற மடங்களோட கூடி வாழ்ந்திருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு வார் அந்த ஜோனில் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஓரமாக வச்சிங்கனாலும், பீஸ்ஃபுல்லாக வந்து சைனா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கண்ட்ரியில் போய் எம்பசி வச்சு அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணதுங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை. இன்றைக்கி நமக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்து சைனா வரான்லாம் பிரச்சனை வந்துட்டுருக்குது. பட் சோழர்கள் ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி சைனாக்குள்ளே போய் அங்கே எம்பசி வச்சு நம்ம ஊர் மெட்டீரியலை விற்று அங்கே இருக்கிறத இங்கே காசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விச் இஸ் அப்சல்யூட்லி கிரேசி கரெக்டாக. ஸோ பொலிட்டிக்ஸ். அடுத்து எட்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் ஒரு கண்ட்ரியை போய் பிடிச்சாங்கன்னா அங்கே இருக்கிற அங்கேருந்து வந்து பிடிச்சிட்டு அங்கே இவங்க போய் ஆட்சி செய்கிறாங்க இல்லை அங்கேருந்து கிளம்பி வராங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல இவங்க கேரிசன் வச்சு அங்கேயே இருந்திருக்காங்க. அங்கேயே ஒரு கோட்டையை கட்டி அது ஒரு எமர்ஜென்சி மாதிரி, இன்கேஸ் ஊருக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா இமீடியட்டாக அங்கே போகிறதுக்கு ஆட்கள் எல்லாம் அங்கே வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஊரில் இருக்கிற மக்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டு அங்கேருந்து சூறையாடிட்டு மட்டும் வராமல் அங்கே இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதும் சோழன் ஃபிலாசபியில் ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்குது, எஸ்பெஷலி ராஜராஜ சோழ காலகட்டத்தில். ஒன்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் சோழர்களை பற்றி நம்ம இவ்வளோ பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாலும், ஷைவைட் வைஷ்ணவைட்ங்கிற பிரச்சனை, இன்றைக்கி ஹிந்து முஸ்லீம் அடிச்சுக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் சிவபக்தர்களும் விஷ்ணு பக்தர்களும் வந்து அதிகமாக சண்டை போட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம சோழர்களோட வரலாற்றில் பார்க்க முடியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோழர்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஷைவைட்ஸ். இன்றைக்கி நீங்கள் காவேரியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சிவன் கோவில் இருக்கும், அது எல்லா கோவிலையும் கட்டின 108 கோவிலில் ஒரே மன்னன்லாம் கட்டியிருக்கான். பிரகதீஸ்வரர் கோவில் இருக்குது, சிவன் கோவில் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சிவனை அண்ட் ஷைவைசம் வந்து ப்ரொமோட் பண்ணுறப்போ நிறைய இடங்களில் வைஷ்ணவைட்ஸ்க்கும் ஷைவைட்ஸ்க்கும் வந்து சோழர்களோட காலகட்டத்தில் பல மன்னர்களோட காலகட்டத்தில் கண்டினியூஸாக பிரச்சனைகளும் இருந்திருக்கு. இதை பற்றி பொன்னியின் செல்வனில் கூட ரெஃபரன்ஸ்லாம் வரும். பத்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸோட காயின்ஸ் வந்து சோழர்களோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இங்கே சோழ மண்டலத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் அவங்க பிஸ்னஸ் வந்து இங்கேருந்து சைனா கூட விட்டுருங்க, இவ்வளோ தூரம் கடலில் போயிட்டாங்க சைனாவுக்கு போயிட்டாங்க, பட் இதை தாண்டி யூரோப்பா அன்னைக்கு இருந்த யூரோப்புக்குள்ளே போய் ரோமில் போய் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட நேவல் நெட்ஒர்க் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து 11வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தியரியான வாஸ்டியன், இது ஒரு மேட்டராக வாஸ்டியது, எந்த அளவுக்கு எனக்கு ஃபேக்சுவலி கரெக்ட்னு தெரியல, பட் இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மார்க்கோ போலோ வந்து சோழ மண்டலத்தை வந்து 13th century விசிட் பண்ணுறப்போ அவர் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காருன்னு நான் வாசித்தேன், நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து அவங்களோட பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கள்ல, கிங்குக்குன்னு பர்சனல் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கள்ல, கிங்கோட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து அந்த தீயில் எரிஞ்சு போகிறதுங்கிறது வந்து அந்த காலத்தில் ஒரு
பாரம்பரியமாக இந்த இடத்துல இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஃபேக்சுவலாக கரெக்டுன்னு தெரியல. ஹிஸ்டோரியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள், இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் இட். பன்னெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத கஜ துர படை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த லிரிக்ஸ்லாம், ரத கஜ துர பதாதிகள். அந்த மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழா கிட்ட வந்து ரத கஜ துர படை இருந்திருக்கு. ரதனா என்ன, ரதம், சேரியட்ஸோட சண்டைக்கு போவாங்க. ஒரே ஆர்ம்டு ஃபோர்ஸில் வந்து என்னெல்லாம் இருந்திருக்குன்னு பாருங்கள். ஃபோர்ஸ் சேரியட்டோட சண்டைக்கு போகிற ஃபோர்ஸ், கஜ யானையில் சண்டைக்கு போகிற ஆர்ம்டு எலிஃபண்ட் ஃபோர்ஸ், அடுத்து துறை குதிரை குதிரைப்படை, அண்ட் பதாதிகள் அந்த கடைசியில் இருக்குள்ள படை. அந்த படை என்னென்னா வந்து கால்வல்ரி. ஸோ மிலிட்ரி பேஸை கிரவுண்ட் லெவலில் அடிப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி முதல்ல மனிதர்கள், அதுக்கப்புறம் வந்து குதிரைப்படை, அதுக்கு மேலே யானைப்படை, அதுக்கு பின்னாடி சேரியட்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆர்மியை வந்து சோழன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 13வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களை பற்றி நம்ம இவ்வளோ பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தாலும் டேக்ஸ் வந்து சோழன்ஸோட காலகட்டத்தில் ரொம்பவே இருந்திருக்குன்னு நம்மளால் வாசிக்க முடியுது. இது ஒரு விதத்தில் வந்து கவர்மெண்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான விஷயமா இருந்தாலும் டேக்ஸ் வந்து அங்கே இருந்த மக்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. நம்மளால் பார்க்க முடியுது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இருந்திருக்கு, அதே மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டேக்ஸ், அதே மாதிரி வந்து லேண்ட் டேக்ஸ் வந்து உங்கள் நிலத்தில் வந்து எவ்வளோ விளைச்சல் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கால்குலேட் பண்ண டேக்ஸ். ஒரு விதத்தில் இது நல்லது, கம்மியாக விளைச்சல் இருக்கவன் வந்து அவனுக்கு இருக்கிற டேக்ஸை கொடுப்பான், ஆனால் அதிகமாக விளைச்சல் இருக்கவன் அதிகமான டேக்ஸை கொடுக்க வேண்டிய நிலமை வரும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டேக்ஸ் வேறு அவங்க வச்சிருக்காங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொருட்களை கொண்டு போகிறப்ப அந்த பொருள் எதை கொண்டு போகிறோமோ அதுக்கு ஒரு கஸ்டம் டேக்ஸ் இன்றைக்கி இந்த ஏர்போர்ட்லலாம் வைப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே சோழர்கள் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதை நம்ம இன்றைக்கி வந்து ப்ராப்பராக பேர் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் வேறு அவங்க தமிழ் பேர் வச்சுருக்காங்க. 14th என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களோட காலகட்டத்தில் காஸ்ட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தமிழ்நாட்டில் வேறு பிடிச்சிருக்குது கம்பேர் டு அதர் பீப்புள். நம்ம பார்த்தோம்னா சோழர்களோட ஏன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களோட தான் ரெக்கார்ட் நம்ம கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப சோழர்கள் வந்து காஸ்ட் சிஸ்டமை கொஞ்சம் நிறையவே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ரெண்டு விஷயத்துக்கு வந்துட்டோம். ஸோ கடைசியில் வந்து எப்படி சோழ இவ்வளோ பண்ண சோழர்கள் எப்படி விழுந்தாங்கன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி சோழர்கள் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெர்ஜிங் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலுக்கு போனோன்னா சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க, எங்கேருந்து இதை ஆரம்பிச்சிச்சுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறது வந்து சோழர்களாக இருக்கும், எஸ்பெஷலி ராஜராஜ சோழனாக இருக்கும்னு நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ அந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணது வந்து ராஜராஜ சோழன் அண்ட் சோழர்கள். அண்ட் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பண்ணியிருக்கிற சோழர்கள் எல்லாத்தையுமே சுமூகமாக ஒன்றா வைக்கணும்னு நினச்சிருக்காங்க, பல மொழிகளை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, பல மதங்களை வந்து ஒன்றா வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, சில பேர் அதுலேயும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், கோரம் மண்டலம் கரெக்டாக சோழ மண்டலம் சாரி கோரம் மண்டல் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இவ்வளோ இருந்த சோழன் எம்பையர் எப்படி காணாமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் கடைசியில் தோத்தாங்க. யார்கிட்ட தோத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பாண்டியர்கள் கிட்ட. இவ்வளவு சொல்லப்படுற சோழர்களுக்கு முன்னாடி இந்த இடத்தெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள். பாண்டியர்கள் கிட்டே இருந்து தான் வந்து சோழர்கள் இடத்த பிடுங்கி அவங்க ஒரு ஆட்சியை உருவாக்க ஆரம்பித்தாங்க. மறுபடியும் பாண்டியர்கள் நூற்றுக்கணக்கான வருஷம் கழித்து சோழர்களை தோக்கடித்து பழி வாங்கினாங்க. அண்ட் த பாண்டியாஸ் ரீட்ரைவ்டு தேர் ஓன் கல்ச்சர் அண்ட் லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நடுவில் இருந்த ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் சோழர்கள் கொடி கட்டி பறந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி பாண்டியர்கள் ரெண்டுக்கும் பார்டர் கொடுத்துட்டாங்க சோழர்களோட ஆட்சிக்கு. கடைசியில் சோழர்கள் தோத்தது பாண்டியர்கள் கிட்ட. ஸோ இதுதான் வந்து உங்ககிட்ட ஒரு 15 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சோழன்ஸை பற்றி சொல்ல நினச்சேன். இதில் எது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் பொன்னியின் செல்வன் படம் பார்க்குறதுக்குலாம் யாராவது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, இல்லை சோழன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் மதன் கோடி சனிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் சியர்ஸ் அப்ரேட் டேக்கர் பாய் சியர்ஸ்.